கொல்லூர் மூகாம்பிகா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறது 6 AM டெய்லி மார்னிங் இந்த மாதிரி பஸ்ஸுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மங்களகரமாக ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கர்நாடகாவில் கொல்லூர் மூகாம்பிகா தேவி டெம்பிள் நீங்கள் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணும். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளில் ஈவினிங் இவெண்ட்ஸ் என்னென்ன நடக்கும்ன்றது நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பைந்தூர் பைபாஸுக்கு 26 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பஸ் ஃபேர் 20 ரூபீஸ். பைந்தூர் பைபாஸ் வந்து அங்கோலாவுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகணும். 114 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 240 ரூபீஸ் பஸ் ஃபேர். இதுதான் பட்கல் பஸ் ஸ்டாண்ட். முருடேஸ்வர் டெம்பிளுக்கு போகிறதுக்கு இங்கே இறங்கினா போதும். பட்கலோட செல்ல பேர் மினி துபாய். பட்கல் வரீங்கன்னா ஷாப்பிங் பண்ண மறக்காதுங்க. ஹோல்சேல் குட்ஸ் எல்லாம் இங்கே சீப் ப்ரைஸில் கிடைக்கும். நாங்கள் போகிறது NH66 பனவேல் கொச்சி கன்னியாகுமரி ஹைவே. ஹொன்னாவர பஸ் ஸ்டாண்ட். இங்கே உங்களுக்கு சிட்டி சென்டர்ந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அப்சரகொண்டா வாட்டர் ஃபால்ஸ், அப்சரகொண்டா பீச், ஷராவதி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், எக்கோ பீச், இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இங்கே இருக்கு. ஹொன்னாவர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னென்னன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்க. யக்ஷகானான்ற டான்ஸ் ட்ராமா ஹொன்னாவரில் ரொம்ப ஃபேமஸ். பஸ் இப்போ கும்தா ரீச் பண்ணிட்டு இருக்கு. கும்தாவில் கேஷ்யூ நட், கோகோனட், பீட்டில் நட் எல்லாம் ஃபேமஸ். கும்தாலையும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு 5 பீச்சஸ் இருக்கு. அதோட பேரெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுக்குறேன், பாருங்க. இந்த மூகாம்பிகா டு கோவா கன்கோனா பஸ் ஜேர்னி என் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் அங்கோலா பஸ் ஸ்டாண்ட். அங்கோலா பஸ் ஸ்டாண்ட்னு எனி கார்வார்க்கு போகணும். எங்களோட பஸ் ரூட் நான் சொல்கிறேன். கொல்லூர், பைந்தூர், அங்கோலா, கார்வார், கன்கோனா. பஸ் இப்போ கார்வார்க்கு போயிட்டுருக்கு. அங்கோலா டு கோவா கன்கோனா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. பஸ் ஃபேர் உங்களுக்கு ஒரு 120 ரூபீஸ் வரும். இந்த பஸ்ஸில் கார்வார் ரீச் பண்ணிட்டு கார்வார்ந்து கன்கோனா வேறு பஸ். கார்வார் நேவல் பேஸோட ஒர்க் நடந்துட்டுருக்கு. இது கார்வார் நேவல் பேஸ் ஏரியா. இங்கே இந்தியன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், 30 வார்ஷிப்ஸ், அப்புறம் சப்மரைன்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்கான ஒர்க் நடந்துருக்கு. 11,000 ஏக்கர்ஸில் தான் இந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட் 2025 முடிஞ்சிருச்சுன்னா கார்வார் தான் லார்ஜஸ்ட் நேவல் பேஸ் இன் ஏஷியா. மூகாம்பிகாந்து கன்கோனா கோவாக்கு டைரக்ட் பஸ் இல்லை. உங்களுக்கு மூகாம்பிகாந்து கன்கோனா கோவா போக பிளான் இருந்தால் இது சீப்பஸ்ட் ஜேர்னி. இதுதான் கார்வார் போர்ட், பைக்கோல் போர்ட். இதுதான் கார்வாரில் அலிகட்டா பீச். கராவலி போட்டிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் சென்டர் தான் இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க. கோவாக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இந்த கார்வார். கனகோனா சவுத் கோவாவில் இருக்குது. கனகோனா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாலோலம் பீச், பட்டர்ஃப்ளை பீச், கொலம் பீச், அந்த மாதிரி நிறைய பீச்சஸ் என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்க்க வந்த பில்டிங் தான் உத்தர கனடாவோட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. எங்கள் பஸ் ஜேர்னியில் கவர் பண்ண அங்கோலா, பட்கல், ஹொன்னாவர், கார்வார், கும்தா இதெல்லாம் உத்தர கனடா தாலுக்கன்றில் வருது. இதுதான் கார்வார் பஸ் ஸ்டாண்ட். கார்வார் தான் கர்நாடகா கோவா பார்டர் டவுன். உங்களுக்கு கார்வார்ந்து மட்கோன் போகணும்னா கோவா ஸ்டேட் அண்ட் கர்நாடகா ஸ்டேட் பஸ் அவைலபிள். நாங்கள் இப்போ கோவா டூரில் இருக்கோம். பஸ் மூகாம்பிகா டு கோவா ஃப்ரம் பைந்தூரில் பஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ கார்வார் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கனகோனா ரீச் பண்ணிருக்கோம். கார்வார் இருந்து எவ்ரி 30 மினிட்ஸ் உங்களுக்கு பஸ் இருக்கு கனகோனா. ரோட் சைடில் என்ன காய போட்டிருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. அது கருவாட்டுக்காக ஃபிஷ் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர் இல்லை, அதனால டிரைவர் பஸ் ரோட் சைடில் போட்டுட்டு டிக்கெட் எடுக்கிறார். இதுதான் கல்கிபாகா மார்ஷன் பிரிட்ஜ். இது சவுத் கோவா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜு கூட ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான். இந்த பிரிட்ஜுன்னு ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் போனால் கல்கிபாகா பீச் பக்கம். இந்த பீச்சுக்கு டர்டல் பீச்னு ஒரு பேர் இருக்குது. மூகாம்பிகா டு கோவா கன்கோனாக்கு டைரக்ட் பஸ் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு பைந்தூர் பைபாஸ் பஸ் இறங்கி அங்கேருந்து அங்கோலா, அப்புறம் அங்கோலாந்து கார்வார், கார்வார்ந்து கன்கோனா சார் ராஸ்தா. பாலோலம் பீச் பிளான் பண்ணுறீங்கன்னா கன்கோனா பஸ் ஸ்டாண்டு போக தேவையில்லை. சார் ராஸ்தான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே இருந்தனா போதும். அதனால கார்வார்ந்து பஸ் ஏறும்போதே நீங்கள் சார் ராஸ்தான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுங்க.
அந்த ரைட் சைடு ரோட்ல தான் பஸ் நிற்கும். அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், உங்களுக்கு நேராக பீச்சுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட பாலோலம் பீச் ஸ்டே உங்களுக்கு பார்க்கலாம்.